இன்று முதல் நான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலாக உள்ளது. இதனால் கோவை நகர் பகுதிகளில் மாநகர காவல்துறை அதிகாரிகள் ட்ரோன் கேமரா மூலம் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் ஊரடங்கு அமலாக உள்ள நிலையில் கோவையில் முக்கிய பகுதிகளான கோட்டைமேடு, உக்கடம், பைபாஸ் ரோடு, ஜிஎம் நகர், கரும்புக்கடை போன்ற பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணிகளை மேற்கு சட்டம் ஒழுங்கு துணை ஆணையாளர் ஸ்ரீராமச்சந்திரன் தலைமையில் உக்கடம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜவேலு, ஆய்வாளர் விவேகானந்தன், ஆர்எஸ்புரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் பிரபாதேவி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை, கோவை, மதுரையில் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலாக உள்ளது. இதனால் கோவை மாநகரில் சுமார் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மருந்தகம் தவிர அனைத்து கடைகளும் மூடப்பட உள்ளது. முக்கிய அவசிய தேவையான மருந்துகள் வாங்க வெளியே வந்தாலும் மருந்து சீட்டு பரிசோதனை போன்ற கடும் சோதனைக்கு பின்னரே போலீஸ் அனுமதி வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் கண்காணிப்பு பணிகளை மாநகர போலீசார் தற்போதே தீவிரப்படுத்தி வருகின்றனர். உக்கடம், கோட்டைமேடு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளை கண்டறிய தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரும்பு தடுப்புகள் அமைத்து முக்கிய வீதிகளும் மூடப்பட்டு வருகிறது.